ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஃப்ரெண்ட் கவி பேசுகிறேன் இதை நம்ம சேனல் கீக்கலாம் நீங்க ஹோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பேம் கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வந்துட்டு இது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் சில விஷயங்கள் சொல்லணும் ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோ வந்து போட்டுருந்தோம் ஸோ கொஞ்சம் கோமாக இருந்த மாதிரி வீடியோ அது ஸோ வந்துட்டு நான் அதை கோமா சொல்லணுன்றக்காகலாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் மனசு தாங்காமல் வந்த வார்த்தைகள்லாம் எல்லாமே ஸோ இப்போயும் சொல்கிறேன் யாராவதோட மனசை அது வந்து ஹர்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா காயப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு என்னோடய ஹார்ட்லேருந்தே சொல்கிறேன் ரொம்ப 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 சாரி ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருந்தீங்க சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை கண்டிப்பாக ஸோ வந்துட்டு ரொம்ப 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 தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ஸோ நம்ம நம்ம வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ இது எப்படி எடுத்துக்குவீங்கன்னு கூட எனக்கு தெரில ஸோ வந்துட்டு ஆனால் நீங்கள் நான் நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தீங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எனக்கே கூட ஒரு இதாக இருந்துச்சு நம்ம வந்து இப்படி பேசிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் ஸோ வந்துட்டு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ உங்களுக்கு காயப்படுத்தி இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹே ஹர்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஐ எம் ரியலி ஸோ ஸோ சாரி இப்போ வந்து நீங்கள் நம்ம ஸ்பேம் கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஸ்பே ஸ்பாம் கமெண்ட்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஹேஷ்டேக்லாம் போட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுவீங்க மற்றவங்க கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுவீங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் அல்காரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆப்போசிட்டானது அகெயின்ஸ்டானது ஸோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் ஸ்பேம் கமெண்ட்டில் போயிடும் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் ஒரு வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ டாட் ஏபி போஸ்ட் டாட் இன் கூட இருக்கலாம் அதையும் வந்து கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேம் தான் போகும் சிலதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக்லேயே நிற்கும் அதே வந்து சிலது யூடியூப்லேருந்து தப்பிச்சு வர கமெண்ட்ஸ் தான் அதெல்லாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு லிங்க்கை ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஸ்பாம் கமெண்ட்டில் தான் போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்கள்ல ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சப் ஃபார் சப்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் அதிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப கேன்ஸ்டான தான் ஸோ அந்த மாதிரி கோட் வேர்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுவும் ஸ்பேம் கமெண்ட்டில் தான் போகும் ஸோ வந்துட்டு நான் இப்போ எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்கும் கமெண்ட் பண்ணுறீங்க மற்ற சேனலுக்கும் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ வந்துட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அதான் வந்து வீடியோ பார்க்க போறோம் ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்க கம்பல் பண்ண கிடையாது யாரையுமே ஸோ வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே வந்துட்டு ஒரு ஸ்பேம் கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வீடியோவில் ஒரு தடவை லிங்க் ஏதோ ஒருக்காக லிங்க் அனுப்புறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்பாம் கமெண்ட்ல போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் திரும்பி திரும்பி அதே விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ உங்கள் மேலே அந்த கம்ப்ளைண்ட் அதாவது ரிப்போர்ட் பண்ண ஃபைல் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி யூடியூப் ஆரம்பிக்காட்டே பரவாயில்ல நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் ஸோ வந்துட்டு அந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணாதீங்க நான் சொன்ன சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் ஹேஷ்டேகு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி லிங்க் ப்ரொவைட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ வந்து அது கண்டிப்பாக வந்துட்டு ஆகும் ஸோ வந்து நானே பார்த்தீங்க அப்படின்னா சில அன்வான்ட் அன்வான்டா நிறைய அன் நீட் பார்த்தீங்க அப்படின்னா தேவையே இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும் ஸோ அதனால் ரிமூவ் தான் பண்ணுவேன் ஜஸ்ட் ரிமூவ் தான் பண்ணுவேன் நான் வந்து அதை ரிப்போர்ட் பண்ண மாட்டேன் ஆனால் சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ஒரு கமெண்ட் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரே ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு ஸோ அந்த கமெண்ட்டை மட்டும் நான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன் மற்ற மாதிரி இந்த மாதிரி லிங்க் ப்ரொவைட் பண்ணதெல்லாம் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன் ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட்டாக ரிப்போர்ட் பண்ணிக்கே ஸோ நீங்கள் நீங்கள் இந்தமாரி பண்ணாதீங்க இந்த விஷயத்தை ஏன்னா நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனையாகும் ஆகும் தான் சொல்கிறேன் ஸோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் பிரச்சனை வராது அந்த இடத்துல நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனை வரும் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு யூடியூப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக ஸ்பேம் கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களோட யூடியூப் சேனல் டெர்மினேட்டும் பண்ணுவாங்க சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனை மட்டும் எடுத்துருவாங்க விடுத்துட்டு எடுத்துட்டு விட்டுருவாங்க ஆனால் ஒரு டெர்மினேட் ஆகுறின்ற போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி போட்ட எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேவையே இல்லாமல் இந்த வந்த ஒரு கமெண்ட்டால் அவங்க டெர்மினேட் ஆகும் ஸோ நான் அதுக்காக வந்து அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ என்னன்னு பாருங்கள் நான் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் போய் காமிக்கிறேன் அதை பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மாஸ் மணிங்கிறவங்க யாருன்னே தெரில ஆனால் இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அவங்க இந்த ஒரு சேனலில் வந்து ரெண்டு ரெண்டு நாள் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோவோட லிங்க்கை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் பாருங்கள் எத்தனை லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நான் வந்து பாதி இதை அழிச்சிட்டேன் ஒரு ஒரு வீடியோக்கும் மூணு மூணு பண்ணியிருக்காங்க இதில் இருக்குது பாருங்க மூணு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு இருந்துச்சு இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மூணு இருந்துச்சு நான் ஒன்று அழிச்சிட்டேன் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் மூணு இருந்துச்சு ஸோ எல்லா வீடியோக்குமே மூணு மூணு கமெண்ட் பண்ண இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் நான் என்ன தான் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் நான் வந்து அந்த சேனல்லே போய் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் ப்ரோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட லிங்கை வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இது ஸ்பேமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் பிரச்சனை வரும் ஸோ நான் எனக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு யூடியூப் ஆரம்பிச்சேன் என்னோடய சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு தெரியும் நிறைய பேருக்கு ஸோ என்ன நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ்லாம் போட்டு இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கேஸ் ஒன் டூ ஒன் பாயிண்ட் கே ஒன் பாயிண்ட் டூ கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சமயத்தில் வந்து இவங்க பண்ணுற கமெண்ட்டால் நம்ம சேனல் டெர்மினேட்டானால் எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ யா எவ்வளோ உழைப்பு போட்டு பண்ணுறதுக்கு இவங்க இப்படி பண்ணி தேவையில்லாத ஒரு இது வருது பார்த்தீங்களா ஸோ வந்துட்டு இதுக்கு தான் அந்த வீடியோவை போட்டேன் ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா அப்புறம் நீங்களே சொல்லுங்கள் உங்களோட சேனலில் கம் பாருங்கள் இந்த மாஸ் மணி யாருங்கிறவங்க நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு தான் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து நிறைய இதில் ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன் டெலிட் பண்ணிவிட்டேன் பிளாக் பண்ணிவிட்டேன் எல்லாம் பண்ணாலும் எப்படி வருதுன்னே எனக்கு புரியல இந்திய தான் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் தான் வந்துட்டு அவங்கள பிளாக் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா தான் வரலை கொஞ்சம் ஸோ இது தெரில திரும்பி கூட பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரில ஸோ ப்ளீஸ் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக அந்த வீடியோவே போட்டேன் ஸோ வந்து நீங்கள் இந்த லிங்கில் போய் பாருங்கள் வேணா ப்ரோ நான் உண்மையாக சொல்கிறேன் உங்களோட சேனலுக்கு ஒரு வீடியோ தான் பார்த்திங்க அப்படின்னா இதில் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ வேறு வேறு லிங்க் வந்தால் கூட நம்ம ஒத்துக்கலாம் சார் இதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரே லிங்க் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறது அந்த சேனல்காரங்களே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறதா இல்லை வேறு ஒரு பர்சன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறதா நான் இதை மாதிரி வந்துட்டு ஒரு லிங்க்கை வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை நான் வந்து உங்களோட சேனலில் வந்துட்டு மாதிரி ஒரு லிங்க்கை ப்ரொவைட் பண்ணிட்டா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்கள் போட்ட உழைப்பு உழைப்பேனாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ இதுக்காக தான் அந்த வீடியோவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் ஸோ நான் திரும்பி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணிட்டு திரும்பி டெலிட் பண்ண போகிறேன் ஏன்னா இதை வந்து அப்படியே வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தான் பிரச்சனை ஏன்னா வந்துட்டு நான் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பாருங்க நான் ரிப்ளை கூட பண்ணியிருக்கேன் இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு கமெண்ட் என்னமோ பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு கமெண்ட் என்னமோ வந்துருந்துச்சு ஸோ அப்போ வந்து நான் இங்கே கேட்டிருக்கேன் பாருங்கள் ப்ரோ எனக்கு புரியலை ப்ரோ ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ ப்ரோன்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ அவங்க அதுக்கு அதுக்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை நான் எனக்கு புரியல ஏன்னா வந்துட்டு டிஸ்ட்ரிக் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ அவங்க லிங்க் கொடுத்துருக்க வீடியோ அதான் ஸோ டிஸ்ட்ரிக் கட் ஆஃப் பார்த்து கேட்குறீங்களா என்னன்னு எனக்கு புரியலை அதனால கேட்டிருந்தேன் ஸோ திரும்பி திரும்பி அனுச்சிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இதில் இருக்க ஒரு வீடியோ அழிச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு வீடியோ வந்துச்சு மூணு வீடியோக்கு கமெண்ட் ஒரே ஒரே வீடியோக்கும் மூணு தடவை லிங்க் வந்துருச்சு அதையும் டெலிட் பண்ணேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க கேட்டிருக்கேன் பாருங்க ப்ரோ ஹூஆ நீங்க பண்ற கமெண்ட்ஸ் ஸ்பேம் கமெண்ட்ல போயிடும் அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி பண்ற கமெண்ட் பண்றீங்க ஸ்டாப் திஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேம் கமெண்ட்டில் நீங்கள் பப்ளிக்காக வராது இதை வந்து இங்கே காமிச்சாலும் இங்கே பப்ளிஷ்டுன்னு காமிச்சாலும் இது பார்த்தீங்க அப்படின்னா கா வந்து காமிக்கவே காமிக்காது ஸோ இந்த மாதிரி கமெண்ட் ப்ளீஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க யாருமே ஸோ வந்துட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்னு கூட நினச்சேன் அதை கூட போக முடியல சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதாகவே இருக்குது ஸோ நான் நல்லாதான் இருக்கேன் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன் நான் வந்து கோவிலாம் இல்லை எதுவுமே ஸோ பண்ணாதீங்க திரும்பி திரும்பி இந்த விஷயத்தை ஸோ யாராவது யூடியூபர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இது திரும்பி வராமல் இருக்க ஏதோ பண்ணணும்னு நினச்சா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கோச்சுக்காமல் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீடியோ சொல்ல வந்தது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு நம்மளுக்கு இந்த மாதிரி கமெண்ட்லாம் யாருக்கும் பண்ணாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்றைக்கி வீடியோவே